வணக்கம், இது உங்க ஸ்பாரோ சிட்டி. நான் உங்க ரே. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு இல்லம் இருக்கும். எத்தனை லட்சம் எத்தனை கோடி போட்டு ஒரு வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் நமக்கு பிடிச்ச ஒரு பொருட்கள் வச்சு பார்க்கும்பொழுது நம்ம மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் ஒரு இனம் புரியாத அமைதியும் கிடைக்கும். அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்களாக இருந்தால் அது கொடுக்குற நம்மளுக்கு ஒரு ஒரு ஃபீலும் பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்கும். இந்த கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பூந்தமல்லிக்கு கோயம்பேட் போகிற வழியில் பூந்தமல்லி ஹை ரோட்டில் இந்த கடை அமைஞ்சிருக்கு. இந்த கடையோட பேர் பார்த்தீங்களாலே அதுவே ஒரு தனி சிறப்பாகவே இருக்குது. மண்கலைக்கூடம், அதாவது மண்ணால் செஞ்ச நிறைய பொருட்கள் இங்கே இருக்கிறதுனால இந்த பேர் வந்து இந்த கடைக்கு வச்சுருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இந்த கலைக்கூடம் பேர் வந்து 64 மண்கலைக்கூடம் வச்சுருக்கீங்க. எதனால 64 மண்கலைக்கூடம்ன்ற பேர் உங்களுக்கு வைக்கணுன்றது ஒரு ஐடியா வந்து? ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா வந்து மண்கலைக்கூடம்ன்றது நம்மளோட பாரம்பரிய தொழில் வந்து மண்பொருள் செஞ்சிட்ருக்கோம் நாங்கள் பாரம்பரிய தொழிலாக. ஸோ அந்த கடை பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பாரம்பரிய தொழில். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் பானையிலேருந்து மண் சாமானுங்க, மண் சிலைங்க, லைஃப் ஸ்டாச்சுஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, நம்ம எல்லாருமே மண் பானைங்க தான் வந்து செஞ்சுட்ருந்தோம். அதுலேருந்து ஒரு கட்டத்தில் வந்து மண் பானைங்களுக்கு மக்கள்கிட்ட மதிப்பு கம்மியாகிட்டு அழிஞ்சிட்டு வர கலையை எப்படி புதுப்பிக்கலாம்? ஆமாம், அப்போ வந்து அந்த டைமில் வந்து இப்போ சிலைங்களோட வேலைகள் அதிகமாக ஆரம்பித்தோம். ஸோ திரும்ப வந்து எங்களுக்கு என்னென்னா சரி, அந்த மண் பொருளை விடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மனசு வரல, அது கொஞ்சம் மாட்ரேட்டாக பண்ணுன்னு சொல்லி அது அந்த செக்ஷன் ஃபுல்லாக மாட்ரேட்டாக பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பித்து பண்ணது தான் வந்து இது கலை. ஸோ அதுக்கு ஒரு பேர் வைக்கணும், நல்ல பேர் இருக்கணும். அது ஏன் கலையோட சார்ந்த பேரை வைக்கலான்ட்டு 64 கலைகளாக இருக்கட்டும் அப்படி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறது 64 கலைகளில் ஒரு கலையான மண்பாண்டம் செய்த ஒரு கலை. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. தலையாட்டி பொம்மைன்றது கிடையாது, இது டான்ஸிங் டாலுன்னு சொல்லுவாங்க. தலையாட்டி பொம்மை அப்படின்னு நிறைய பேரை தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. தலையாட்டி பொம்மைன்றது என்னென்னா அந்த தஞ்சாவூர் பொம்மைன்னா வெறும் கீழே பேஸ் மட்டும் தான் ஆடும். இது தலையாட்டி பொம்மை. தஞ்சாவூர் பொம்மை வர தலையாட்டி பொம்மை வர தலையாட்டி பொம்மை. தஞ்சாவூர் பொம்மைன்றது எப்படின்னா ராஜராஜ சோழன் அந்த கோயில் கட்டினார் பார்த்தீங்களா, தஞ்சாவூர் கோயில். அந்த கான்செப்டில் பண்ணிட்டு அந்த தஞ்சாவூர் கோயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூகம் வந்தாலும் என்ன வந்தாலும் கோயில் ஆடுமே தவிர ஒரு சின்ன கிராக் கூட வராது. அது கீழே வந்து அப்படிப்பட்ட மண் வச்சுருக்காங்க. ஸோ அதே கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலையை வந்து ஐ மீன் இந்த தஞ்சாவூர் பொம்மையை பண்ணது. எந்த பக்கம் ஆட்டினாலும் வந்து இந்த பக்கம் விழாமல் சென்டர் நிற்கும். அடியில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அப்படி மண்ணில் மண்ணுக்கு அடியில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பழைய ஐட்டம் பப்பி மங்கி இருக்கிறது 70 பொம்மை, 70 பொம்மை. இதுவும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய பொம்மைகள். ரெண்டாவது இது மயிலாட்டம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பழைய ஐட்டங்கள். அதுமாதிரி இந்த சைஸ் வந்து டான்ஸிங் டால் வந்து தமிழ்நாட்டில் நம்ம தான் பண்ணுறோம். 2-3 வேறு யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ நிறைய ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. பனவல் ஐட்டம், பனவல் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ எப்படி மண் தொழில் ஒரு காலத்தில் வந்து அழிஞ்சுதோ பனவலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு. இப்போது அதில் ஒரு சில கிராஃப்ட் பீப்புள்ஸ் வந்து அது இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ அது ஸோ அதுவாகவே வந்து நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா பொருளை எங்ககிட்ட வாங்குறீங்களன்றதுனால எங்கே பார்த்தாலும் இயற்கை பொருளை வாங்கும். பிளாஸ்டிக் பொருளை ஒரு 1000 கொடுத்து வாங்குறீங்கன்னா அதுபோல் இயற்கை பொருள் 100 தான் விற்கும். அதை வாங்குங்க. உடனடியோட கான்செப்ட் என்னென்னா முழுக்க முழுக்க இயற்கை பொருள் தான், இயற்கைக்கு எதிராக எந்த பொருளுமே நம்ம பண்ணுறது. ஸோ அதன் அடிப்படையில் தான் கிளே ஐட்டம்ஸாக இருக்கட்டும், பனவல் ஐட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் கல் பாத்திரங்கள் பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்தில் வந்து நம்ம இதை தான் தோன்றி மண் தோன்றது, அதாவது கல் தான் முதல்ல வந்தது. கண்டிப்பாக கல் பாத்திரம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மண் பாத்திரம் கூட. சரிங்க, அளவுக்கு இயற்கையான பொருட்களை பயன்படுத்தினால இந்த மாதிரி அன்றாட தேவைகளுக்காக
கஷ்டப்படுற மக்களுக்கும் அது ஒரு ஒரு உபயோகமாக இருக்கும். நம்ம அழிஞ்சிட்டு வர ஒரு கலையை வந்து நம்ம உயிர் பெற்றதாகவும் இருக்கும். வந்து எந்த ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்லேருந்து எந்த ப்ரைஸ், அதாவது மினிமம் எந்த ப்ரைஸ்லேருந்து மேக்ஸிமம் எந்த ப்ரைஸ் அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் பொருட்கள் வச்சுருக்கீங்க? சரிங்க, வந்து 10 ரூபாலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கூட பொருள் இருக்குது. 10 ரூபாலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கூட இருக்குது பொருள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 10 ரூபாலாம் பார்த்தோன்னா அந்த பண ஐட்டம்லேருந்து கிளே ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. லட்சக்கணக்கில் அப்படின்னா ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது. ஸ்டாச்சுஸ் இப்போ மெயினாக தான் சொன்னீங்களே, ஸ்டாச்சுஸ் இப்போ உங்கள் ஃபோட்டோ பார்த்தா உங்களை மாதிரி செலை செஞ்சு கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீச்சைன்ஸ் இருக்குது. நம்ம வீட்டுக்கு, காருக்கு, பைக்குக்கு இந்த மாதிரி நிறைய கீச்சைன்ஸ் பார்த்துருப்போம். அந்த கீச்சைன்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக்லேயும் மெட்டல்லையும் செஞ்சுருப்பாங்க. பட் இங்கே இருக்க கீச்சைன் பார்த்தீங்கன்னா பண ஓலையில் செஞ்சுருக்காங்க. பண ஓலையில் இந்த கீச்சைன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இதுக்குள்ளே வந்து ஒரு சவுண்டு கேட்குற மாதிரியும் இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த கிளுகிழிப்பு காட்டுவாங்களே அந்த மாதிரி ஒரு சவுண்டும் இந்த கீச்சைனில் வருது. பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக், பண ஓலையில் செஞ்ச ஹேண்ட்பேக் இருக்குது. இதில் வந்து நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்ஸ் குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது இந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு அழகாக இப்படி மாட்டிட்டு போகிற மாதிரி பண்ணலாம். இதே பெரியவங்க யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் 2-way யூஸிங்கும் கொடுத்துருக்காங்க. பண ஓலை மட்டும் இல்லை, உடன்லேயும் செஞ்சுருக்காங்க. உடன்லேயும் வந்து தோசை கரண்டி, குழம்பு கரண்டி இந்த மாதிரி நிறைய, இப்போ சப்பாத்திக்கெலாம் பார்த்திங்கன்னா தவால வேஸ்ட் ஆகக்கூடாது, உட்டன் தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான உட்டனும் இவங்க வந்து நிறைய வச்சுருக்காங்க. சாப்பாடு அள்ளிப்புற ஜல்லி கரண்டி, எங்கள் வீட்டில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில்வரில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து உட்டனில் பார்க்குறேன். ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இதுக்கு இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக வர்த்தபிள் தான். இது ஈச்சர், நிறைய ஈச்சர் பழைய காலத்து, இப்போலாம் ஈச்சர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல, சோஃபாவுக்கு மாறிட்டாங்க. பட் இவங்க பழைய பாரம்பரியத்தை கொண்டு வரதுக்காக உடன்லேயே ஈச்சர் செஞ்சுருக்காங்க. சீரியஸாக நிறைய நிறைய டைப் இருக்குது. இது ஃபோல்டட் டைப், ஒரு 3 டைப் 4 டைப் நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. இது வந்து மூங்கிலில் செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உடனில், உடனில் செஞ்ச ஈச்சர் நிறைய இருக்குது. ஈச்சர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்குது இந்த ஈச்சர் பார்த்திங்கன்னா. கலைகளை வந்து அதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அதை நம்ம வளர்க்கணுன்ட்டு நம்ம சேனல் சார்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். இவ்வளோ ஒரு கிரியேட்டிவாக, இவ்வளோ துக்கமாக செஞ்ச இந்த கலைஞர்களுக்கு சேனல் சார்பாக ஒரு சல்யூட்.